உலகத்தின் இன்றைய பார்வை. இன்று 12ஆம் திகதி, 5ஆம் மாதம், 2019. இன்றைய உலகத்தின் பார்வை. பாகிஸ்தானில் நட்சத்திர ஹோட்டலுக்குள் புகுந்த தீவிரவாதிகள் சரமாரி துப்பாக்கிச் சூடு. பாகிஸ்தானின் குவாதார் நகரில் இந்திய பெருங்கடலையும் இன்யாங் மாகாணத்தையும் இணைப்பதற்கான துறைமுகத்தை சீனா கட்டி வருகின்றது. இந்த துறைமுகப் பகுதியில் மிக அருகில் நட்சத்திர ஹோட்டல் இருக்கின்றது. இந்த ஹோட்டலில் இன்று மாலை தீவிரவாதிகள் புகுந்து துப்பாக்கியினால் சரமாரியாக சுட்டிருக்கின்றனர். நட்சத்திர ஹோட்டலுக்குள் பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தும் சத்தம் கேட்டதாகவும், ஹோட்டலில் தங்கியிருப்பவர்கள் அலறல் சத்தம் கேட்டதாகவும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தெரிவித்ததாக பாகிஸ்தானின் முன்னணி பத்திரிகையான டான் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் முதன்முறையாக ஒரு பகுதியை சொந்தம் கொண்டாடிய ஐஎஸ் அமைப்பு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோபியான் பகுதியில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இதில் பயங்கரவாதி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட பயங்கரவாதி ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புடையவர் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்தை அடுத்து ஐஎஸ் அமைப்பின் செய்தி இணையதளமான ஐஎஸ் அமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. அதில் குறிப்பிடப்படும் விடயம், ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோபியான் பகுதியை தங்களுடைய புதிய மாகாணமாக ஐஎஸ் அறிவித்திருக்கின்றது. சோபியான் நடைபெற்ற என்கவுண்டரில் இசாப் அகமது சோபி என்பவர் கொல்லப்பட்டதாகவும் ஐஎஸ் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மூழ்கும் தலைநகரை மாற்ற இந்தோனேசியா முடிவு. இந்தோனேசிய அதிபர் யோகோ தலைநகரை வேறு இடத்துக்கு மாற்ற முடிவு எடுத்துள்ளதாக அந்த நாட்டு திட்டமிடல் துறை அமைச்சர் தெரிவிக்கின்றார். இந்தோனேசியாவின் தற்போதைய தலைநகரான ஜகார்த்தா உலகின் அதிவேக கடலில் மூழ்கி வரும் நகரங்களில் ஒன்றாக இருக்கின்றது. அத்துடன் இந்த நகரம் கடும் போக்குவரத்து நெரிசலையும் சந்திக்கின்றது. மந்திரிகள், உயர் அதிகாரிகள் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நிகழ்வுகளுக்கு செல்ல வேண்டுமென்றால் போலீசார் கடுமையாக போராடி போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டி இருக்கின்றது. இந்த நாட்டு டச்சு காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற 1945ஆம் ஆண்டு முதல் தலைநகரை மாற்றுவது குறித்து பேச்சு இருந்து வருகின்றது. 1 கோடிக்கும் மேற்பட்டோர் வசிக்கும் ஜகர்த்தாவிலிருந்து தலைநகர் மாற்றப்படும் என்று அமைச்சர் அறிவித்தாலும் புதிய தலைநகரம் எங்கே அமையப் போகின்றது என்பதை அவர்கள் தெரிவிக்கவில்லை. அமெரிக்காவில் தயாரான அதிநவீன ஹெலிகாப்டர் ஒப்படைப்பு. இந்திய விமானப்படை நவீன பயன்படுத்தும் நடவடிக்கைகளில் ஒன்றாக அமெரிக்காவிடமிருந்து 22 அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்காக 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின்படி அரிசோனாவில் போயிங் உற்பத்தி ஆலையில் ஹெலிகாப்டர்கள் தயாரிக்கும் பணி தொடங்கியது. தற்போது பணிகள் முழுவதும் முடிவடைந்து அடுத்த ஒரே ஹெலிகாப்டர் மட்டும் இந்திய விமானப்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது. அப்பாச்சி ஹெலிகாப்டரை அமெரிக்க அரசு அதிகாரிகளிடமிருந்து ஏர் மார்ஷல் பெற்றுக்கொண்டார். ஆப்கானிஸ்தான் பெண் பத்திரிகையாளர் மர்ம நபர்களால் சுட்டு கொலை. ஆப்கானிஸ்தான் நாட்டின் காபூல் நகரில் கிழக்கே மீனா மங்களா என்ற பெண் பத்திரிகையாளர் மர்ம நபர்களால் சுட்டு கொல்லப்பட்டுள்ளார். அவர் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தின் கலாச்சார ஆலோசகராகவும் இருந்திருக்கின்றார். இவர் 3 உள்ளூர் தொலைக்காட்சி சேனல்களில் இதற்கு முன் செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்கின்றார். இவரது படுகொலை பற்றி போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். ஆப்கானிஸ்தானில் இந்த வருட தொடக்கத்திலிருந்து நடந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களில் 15 பத்திரிகையாளர் வரை கொல்லப்பட்டுள்ளனர். இவர்களில் 9 பேர் ஒரே நாளில் பலியாகி இருக்கின்றார் என்பதும் அறிக்கை தெரிவிக்கின்றது. விமானத்தில் சக பெண் பயணிக்கு அத்துமீறி முத்தம் கொடுத்த இந்தியருக்கு 1 ஆண்டு சிறை. மும்பையைச் சேர்ந்த ஹர்தீப் சிங், இவர் டூரிஸ்ட் விசா மூலம் மான்செஸ்டருக்கு சென்று அங்கு தங்கி சுற்றி பார்க்க முடிவெடுத்தார். இதையடுத்து கடந்த ஜனவரி மாதம் மும்பையிலிருந்து மான்செஸ்டருக்கு விமானத்தில் புறப்பட்டார். இவருக்கு அருகில் 20 வயதுடைய பெண்ணொருவர் தனது தாயுடன் பயணம் செய்திருக்கின்றார். பயணத்தின் போது ஹர்தீப் ஆரம்பத்தில் அந்த பெண்ணிடம் பேச்சு கொடுத்திருக்கின்றார். அந்த பெண் அங்கு உட்காரவே மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாயிருக்கின்றார். தொடர்ந்து ஹர்தீப் மெதுவாக பேச தொடங்கவே வழியின்றி பதில் மட்டும் கூறி வந்திருக்கின்றார். அதன் பின்னர்
சிறிது நேரம் அமைதியாக இருந்த கர்த்திப் அந்த பெண்ணிடம் மீண்டும் பேச்சு கொடுத்தார். அந்த பெண் பெண்ணால் படமும் பார்க்க முடியவில்லை. விமானத்தில் அனைவரும் தூங்க தொடங்கிவிட்டனர். நேரம் செல்ல செல்ல அந்த பெண்ணிடம் பேச்சு கொடுத்ததை நிறுத்திவிட்டார். அந்த பெண்ணும் நிம்மதி அடைந்து தூங்கத் தொடங்கினார். இதனை பயன்படுத்தி கொண்ட ஹர்தீப் அந்த பெண்ணுக்கு அத்துமீறி முத்தம் கொடுத்தார். இதன் பின்னர் அந்த பெண் அலறிக்கொண்டு விழித்து விமானத்தில் பொருத்தப்பட்டிருந்த அலாரம் சத்தத்தை எழுப்பியிருக்கின்றார். அனைவரும் எழவே நடந்ததை விமான ஊழியருடன் விரிவாக கூறியிருக்கின்றார். இதனையடுத்து விமான ஊழியர்கள் அங்கிருந்து மான்செஸ்டர் போலீசாருக்கு நடந்ததை அப்படியே சொல்லிவிட்டனர். மான்செஸ்டர் போலீசாரும் தகவல் அறிந்தவுடன் விமான நிலையத்துக்கு விரைந்து விமானம் தரையிறங்குவதற்காக காத்திருந்தனர். விமானம் வந்தவுடன் ஹர்தீப்பை கைது செய்தனர். பின்னர் ஹர்தீப் மீது பாலியல் வன்கொடுமை பிரிவில் வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் எல்லையில் விஷம் வைத்து கொல்லப்பட்ட கழுகுகள். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதியான 8 கழுகுகள் விஷம் வைத்து கொல்லப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இது அந்த பகுதியில் மொத்த கழுகுகளின் எண்ணிக்கையில் பாதி என்றும் தெரிய வந்திருக்கின்றது. கிரிபான் என்ற வகையைச் சேர்ந்த இந்த கழுகுகள் காலை இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக இஸ்ரேலின் இயற்கை மற்றும் பூங்காக்கள் ஆணையம் தெரிவிக்கின்றது. எந்த விதமான விஷம் கொடுத்து எப்படி கழுகுகள் கொல்லப்பட்டன என்பது குறித்து இந்த தாக்குதலுக்கான காரணம் குறித்தும் தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இஸ்ரேலின் எல்லையோர பகுதிகளில் கடுமையான வீழ்ச்சியடைந்து வரும் கழுகுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு அந்த நாட்டு அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த நிலையில் விஷம் கொடுக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த மேலும் 2 கழுகுகள் கண்டுபிடிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காப்பாற்றிய நாய்க்குட்டி கடித்ததினால் மாண்ட பெண். பிலிப்பைன்ஸில் தாம் கண்டெடுத்த நாய்க்குட்டியினால் கடிக்கப்பட்ட 24 வயது பெண் நோயினால் மாண்டிருக்கின்றார். நண்பர்களுடன் சுற்றுப்பயணம் சென்றிருந்தார். நோர்வே நாட்டைச் சேர்ந்த பெண் சாலையில் ஓரமாக நாய்க்குட்டியை கண்ட பெண் அதை எடுத்து பராமரித்து வந்தார். நாயும் அவரும் நன்கு பழக்கியது. விளையாடும் போது பெண்ணின் விடலை செல்லமாக கடித்த நாய் அதன் பின் நோய்வாய்ப்பட்டார். தீவிர சிகிச்சை பலனின்றி அவர் இறந்துவிட்டார். ஆண்டுக்கு சுமார் 59,000 பேர் விலங்கு மூலம் பரவும் அந்த நோயின் காரணமாக இறப்பதாகவும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. குழந்தையை அடகு வைக்க முயன்ற தந்தை. புளோரிடாவில் உள்ள ஒரு அடகு கடையில் பொருளுக்கு பதிலாக பிள்ளையை அடகு வைக்க முயன்ற ஆண் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 7.5 மாத குழந்தையை ஒரு வகையில் புதிய பொருள் என்று கூறி பிள்ளைக்கு எவ்வளவு பணம் தர முடியும் என்று கேட்டு பிள்ளையின் தந்தை அடகு கடை உரிமையாளரையே காவல்துறையிடம் உடனடியாக புகார் செய்தார். அதிகாரிகள் வந்து வேடிக்கையாகவே அவ்வாறு செய்ததாக கூறினார் அந்த தந்தை. கடை உரிமையாளரோ ஆடவரின் நடத்தையை பார்க்கும்போது அவ்வாறு தோன்றவில்லை என்றார். பிள்ளையின் நலன் கருதி காவல்துறை அழைத்ததாக அவர் கூறுகின்றார். இந்த நிலையில் தந்தை மீது குற்றச்சாட்டு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. நன்றி. மீண்டும் இன்னுமொரு உலகப்பார்